गुड मॉर्निंग स्टूडेंट्स एक्सरसाइज 3.2 फर्स्ट सम फोर्थ सब डिवीजन पाकपो थ्री एक्स क्यूब प्लस थ्री एक्स स्क्वायर प्लस थ्री एक्स प्लस थ्री अंड सिक्स एक्स क्यूब प्लस ट्वेल एक्स स्क्वायर प्लस सिक्स एक्स प्लस ट्वेल ओकेवा सो गिवन पॉलिनोमियल स्टैंडर्ड फॉर्म अब फर्स्ट चेक पड़नों रे गिवन पॉलिनोमियल्स एपड़ी अब स्टैंडर्ड फॉर्म नेक्स्ट पाती अब இதெல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ அதாவது கோஎஃபிஷியன்ட் இதில் எல்லாமே எதிர் என்ன இருக்குது த்ரீயாக இருக்குது இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸாக இருக்குது ஸோ இப்போ இங்கே த்ரீயும் இங்கே சிக்ஸையும் காமனாக வெளியில் எடுத்துக்கலாமாப்பா ஸோ இப்போ த்ரீ எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீயில் த்ரீயை காமனாக எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும் எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து சிக்ஸ் எக்ஸ் க்யூ ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல்லில் சிக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் என்ன வருதோ அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு கிடைக்குது இதை எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து கம்பேர் பண்ணுங்கள் இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க இது ஜி ஆஃப் எக்ஸ் ஓகே சி ஹியர் என்ன சொல்லியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் அது டிகிரி பாருங்கள் எது ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கோ அதுதான் வந்து டிவைடடாக சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே இது டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆல்சோ சேம் ஓகேவா ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்குது டிகிரியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் டேர்மோடைய கோஎஃபிஷியன்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது இங்கே டூ இருக்குது எது ஹையஸ்ட்டாக இருக்குது இது ஸோ அப்போ இதை சூஸ் பண்ணிக்கிறேன் நான் டிவைடன்னா இதை டிவைசராக சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்போ எக்ஸ் க்யூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே டிவைசர் எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா சி ஹி எக்ஸ் க்யூபை டிவைட் பண்ணணும் இப்போ கேன்சல் பண்ணணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே நமக்கு எக்ஸ் க்யூப் தான் இருக்குது அப்போ எக்ஸ் க்யூபி எக்ஸ் க்யூபி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஒன் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம போடக்கூடிய டேம் வந்து ஒன் இப்போ ஒன்னால் த்ரோ அவுட் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் க்யூப் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன் சைன் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் க்யூப் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்ப ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஜீரோ எக்ஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் அப்படின்னு கிடைக்கிது இப்போ நமக்கு ரிமைண்டர் ஜீரோ வரல அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு டைமே நம்ம கான்ஸ்டன்ட் டைமாக போட்டாச்சு ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிவைடடாகவும் இதை டிவைசராகவும் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ டிவைசர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ பாருங்கள் எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ எக்ஸ் க்யூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு எக்ஸ் ஓகேவா ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் த்ரோ அவுட் மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் இன்ட்டு ஜீரோ எக்ஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒன் எக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள் சைன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிரும் இங்கே ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு இது பண்ணாலும் நமக்கு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்க போது ப்ளஸ் அதாவது ஜீரோவோட எதை ஆட் பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்க போது ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஜீரோ எக்ஸ் வருது இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை அப்போ அதை அப்படியே கீழே அரைக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அப்போ டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் ஒன் கிடைக்குது ஸோ இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னால் த்ரோ அவுட் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் இன்ட்டு ஜீரோ எக்ஸ் ஜீரோ எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஓகேவா ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் தேர்ஃபோர் ஜிசிடியா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அண்ட் சிக்ஸ் எக்ஸ் க்யூ ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது நான் இங்கே எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிறேன் த்ரீ எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம த்ரீயையும் சிக்ஸையும் காமன் எடுத்தோம் அப்போ ஜிசிடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு த்ரீ வந்துச்சு ஸோ அப்போ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் இப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று தான் இதுக்கு கிவன் பாலினாமியலுக்கு ஜிசிடியாக இருக்குது ஓகேவா கிளியராக இருக்கா